ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಹರಿನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಭಟ್ಟದಿರಿ ಉರುಗುಂ ಪರಮನ ನಲಂ ತರು ನಾರಾಯಣೀಯ ಮರುಳ್ ವಳಂಗುಮೇ ದಿನಂ ನಮ್ಮೈ ಕಾಕುಮೇ ಸೂರ್ಯಸ್ಪರ್ತಿ ಕಿರೀಟಮೂರ್ಧ್ವತಿಲಕ ಪ್ರೋತ್ಪಾಸಿ ಬಾಲಂತರಮು ಕಾರುಣ್ಯಾಕುಲ ನೇದ್ರ ಮದ್ರಗಸಿತೋಲ್ ಲಾಸಂ ಸುನಾಸ ಪುಟಮು ಗಂಡೋದ್ಯಮಕರಾಪಕುಂಡಲಯುಕ ಗಂಡೋಜ್ವಲತ್ ಕೌಸ್ತುಪಮು ತೊತ್ರೂಪಮು ಮನಮಲ್ಯಕಾರ ಪಟಲ ಶ್ರೀವತ್ಸದಿ ಪ್ರಮು ಭಜೇ. ಕಣ್ಣನ್ ಪ್ರತ್ಯಕ್ಷ ದೈವಮಾಗ ಕುಡಿಕೊಂಡಿರಕ್ಕೂಡಿಯ ಶ್ರೀ ಗುರುವಾಯೂರ್ ಕ್ಷೇತ್ರತ್ತಿಲ ನಾರಾಯಣ ಭಟ್ಟತ್ರಿ ಅವನುಡಿಯ ಮತ್ತೊರು ಪೂರ್ಣಾವತಾರಮಾನ ಶ್ರೀರಾಮಾವತಾರತ್ತನುಡಿಯ ಪೆರುಮೈಗಳೆಯೆಲ್ಲಾಂ ನಾರಾಯಣೀಯತ್ತನುಡಿಯ இந்த 35வது தசகத்தில கோலாகலமாக தொடர்ந்துருக்காரு நாம ஸ்ரவணம் பண்ணிட்டுருக்கோம். அதுல 5வது ஸ்லோகத்தில வானர்கள்லாம் சேதுபந்தனம் பண்ணி ராமன் மறுகரையை அடைஞ்சு அங்கு கிண்ணறர்கள் சாரணர்கள்லாம் ராமனுக்கு திவ்ய அபிஷேகத்தை பண்ண ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியானவர் லங்கைக்குள்ள நுழைஞ்சு தான் படையெடுத்து ராவணனோட யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். அதற்குள்ள ஏதாவது ஒரு தூது அனுப்பி அவன் சமாதானத்துக்கு வருவானான்னு பார்க்கலான்னு அங்கதன தூதாக அனுப்ப அங்கதன் தூது அனுப்பியும் ராவணன் யுத்தத்தை தவிர வேற எதையுமே அவன் நினைக்கலன்னு தீர்மானம் ஆன உடனே ராமன் யுத்தத்தை பிரகடனம் பண்ணாரா? அப்ப நாராயண பட்டத்ரி சொன்னார், கீசை ராசல் தரோபா கிருதகிரினி கரை சேது மாதவியோ வானரர்களும் தேவதைகள் அத்தனை பேரும் கையில கற்களையும் மரங்களையும் அதான ஆயுதங்கள் அவர்களுக்கு அதை எல்லாத்தையும் வச்சுண்டு யுத்தத்தை பிரகடனம் பண்ணி யுத்தமானது அழகாக ஆரம்பிக்கிறதா. அதனாலதான் இந்த யுத்தத்துல இவர்கள் எல்லாம் சண்டை போட்டு ரொம்ப சிரமப்பட்டாளேன்னு பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போது தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்றார், இந்த அவதாரத்துல நாங்க எதுவா வரணும்னு. போன அவதாரத்துல வானரர்களாக வந்து கல்லையும் மண்ணையும் எடுத்துட்டு சேது பந்தனம் பண்ணி சண்டையை போட்டு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால இந்த அவதாரத்துல நீங்க அத்தனை பேரும் பசுமாடாக வந்துருங்கோ, கிருஷ்ணாவதாரத்துல நான் உங்களை அரவணைக்கிறேன், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துடுவோம், அறிவொண்ணும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னு நீங்க பசுமாடாகவும் கண்ணுக்குட்டியாகவும் வந்தால் நான் வேணு கோபாலனாகவும் கோபாலனாகவும் என்னுடைய கரஸ்பர்சத்தோட உங்களை அரவணைக்கிறேன்னு சொன்னாராம். அதனாலதான் ராமன் வானரர்களுக்கு ராமனா அப்படி சொன்ன ஒரு பெரிய அனுகிரகம் இன்றைய தினத்துல என்ன ஒரு பெரிய ஒத்துமையா வந்து அமைஞ்சிருக்குன்னா, ஸ்ரீராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்த பூர்ணாவதாரத்துல ஒரு அவதாரமான பகவானுடைய ஜென்மாஷ்டமி வைபவம், கிருஷ்ண ஜெயந்தி வைபவத்தை பல இடங்கள்ல கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம், திருக்கோயில்கள்லையும் பல திவ்ய ஆசிரமங்கள்லையும் எம்பெருமானுடைய ஜெயந்தி மகோத்சவமானது கொண்டாடக்கூடிய இந்த தருணத்துல உயர்ந்த வானரர்களே பசுமாடாக அவதாரம் பண்ணான்ற ஒரு வைபவம் நமக்கு பொருத்தமா அமைஞ்சிருக்கு. அது மட்டுமா, நாமும் இன்னைக்கு ஒரு திருக்கோயில்ல ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட வேண்டாமா? கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும், தமிழ்நாட்டில் வந்தவாசையிலிருந்து ஆரணி செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய இஞ்சிமேடு என்னும் அழகிய ஒரு கிராமம், அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் யக்ஞராமனுடைய திருச்சன்னதியிலே அழகாக நமக்கு இரு உற்சவமூர்த்திகளாக சேவை அளிக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கிவிட்டோம். ஆகா, என்ன ஆச்சரியமான காளிங்க நர்தனத்தினுடைய ஒரு பாவம், சிறிய உருவமாக இருந்தாலும் அந்த முகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொலிவோடு சற்றே தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டு பகவான் தன்னுடைய இடது கரத்திலே லாபகமாக தன்னுடைய சிரசிற்கு மேல் இந்த புல்லாங்குழலை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகு, அதே பாவத்திலே அவர் ஒரு திருவடியை தூக்கி மற்றொரு திருவடியை லாபகமாக அவரை எதிர்த்த காளியன் பேர் வைத்து அத தீக்ஷு விதீக்ஷு பரீட்சு பித என்று காளிங்க நர்தனத்தினுடைய பாவத்தோடு ஒரு கண்ணன், அது மட்டுமா மற்றொரு கண்ணன் அதே நீல பட்டு வஸ்திரத்தோடு நமக்கு இந்த திருக்கோயிலே அழகான நர்தன கண்ணனாக நவநீத கண்ணனாக சேவை அளிக்க துவங்கிவிட்டான்.
ஒரு திருக்கையிலே லாபகமாக வெண்ணையை தாங்கிக் கொண்டு அழகான மயில் தோகைகள் இயற்கையாகவே விக்கிரகத்திலே பளபளக்க தன்னுடைய தலையை சற்றே சாய்த்து கொண்டு இந்த கண்ணனானவன் தன்னுடைய மற்றொரு இடது திருக்கரத்திலே புல்லாங்குழலை லாவகமாக தூக்கி பிடித்தபடி காளிங்க நர்தனன் நவநீத நர்தன கண்ணன் இவருடைய உத்தமமான திவ்ய தரிசனம் இஞ்சிமேட்டிலே கிருஷ்ண ஜெயந்தியான புண்ணிய தினத்திலே நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றது. அது மட்டுமா, ராமனுடைய யுத்தத்தை நாராயண பட்டத்ரி ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதே பாவத்தோடு சுவாமி தேசிகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் ஸ்ரீகிருஷ்ணனும் ஒன்றே என்ற அற்புதமான பாசுரத்தை கண்ணனுக்காகவே அருளி செய்தார். உத்தமமர் தலமமைத்ததோரில் தனுவின் உய்த கனஜால் அத்திர வரக்கன் முடி பத்துமொரு கொத்தன உதிர்த்த திரளோன் மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவினை வைத்ததுனுமத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கமணி அத்திகிரியே. தேசிகன் சொன்னார், ராமன் தான் கண்ணன், கண்ணன் தான் வரதராஜ பெருமாள், ராமனுடைய திவ்ய ராமாயணம், கண்ணனுடைய திவ்ய தரிசனம், அதே பாவத்திலே அவன் அத்திகிரி அருளாளனாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தையும் இதே இஞ்சிமேட்டு திருக்கோயிலிலே இதோ நாம் அடைய துவங்கிவிட்டோம். ஆக தனி சன்னதியிலே தசாவதார கதவுகள் திறக்க எம்பெருமான் மூலமூர்த்தியாக கம்பீரமாக நின்ற திருக்கோலம், உயர்ந்த கிரீடம், உப்பிய கண்ண கதுப்புகள், ஆச்சரியமான சிரித்த முகம், கர்ண பத்திரங்கள், இரு திருக்கரங்களிலே சங்கு சக்கரமானது பளபளக்க கருதவரம் தரும் தெய்வ பெருமாளாக அபய ரேகைகள் மிளிரும் அபய கஸ்தத்தோடு வரதராஜ பெருமாளுடைய திவ்ய தரிசனம், இடது கஸ்தத்திலே அஸ்தலக்ஷத்திரமான வரதர் லாவகமாக தாங்கக்கூடிய கதையோடு நமக்கு தாமரை பீடத்தின் மேல் அகன்ற திருவடி தரிசனத்தையும் அளித்துக் கொண்டிருக்கின்றார். வரதராஜ பெருமாள் கண்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்திற்கு எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்திற்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். அவர் தொடர்வதே, குருவாயிரப்பா நீ வேறல்ல, ராமன் வேறல்ல, இரண்டு பேருமே ரெண்டு பூர்ணாவதாரங்கள். ராமாவதாரத்தில் நீ எந்த விதமான ஒரு லீலையையும் பண்ணல, அதற்காகவே கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் அவதாரம் செய்து இன்றும் பல திருக்கோயில்கள்ல பலவிதமான ஒரு திவ்ய வைபவங்களோட குருவாயிரப்பனாகவும் வேணுகோபாலனாகவும் பல இடங்களில் இன்னைக்கும் கோபிகா பாவத்தில் தயிர் கடையக்கூடிய ஒரு திருக்கோயில்களும் நவநீத நாட்டியத்தோடும் பகவான் நமக்கு சிறிய தேரிலேயும் உயர்ந்த விஸ்வரூப கண்ணனாகவும் பார்த்த சாரதியாகவும் உடுப்பியிலே ஸ்ரீகிருஷ்ணனாகவும் பற்பல ரூபங்களிலே கண்ணனாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு திவ்ய வைபவத்தினுடைய தாக்கமானது பட்டத்ரி கூறுகின்றார். யாதுல் யாமர்த்ததம் ஸ்தானகசிகரி சிலா சாலசஸ்திரை ஸ்வசைன்யைகி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த கண்ணன் யார்? இன்றைய தினம் அவனுடைய ஜென்மாஷ்டமி வைபவத்தை உத்தமமான அவனுடைய திவ்ய அனுகிரகத்தோடு நாம் சமணம் செய்து கொண்டிருக்கின்றோமே. நாராயணியத்தின் நாயகனாக குருவாயூரிலே தலையசைத்து நான் தான் ராமன், நானே ஸ்ரீராமச்சந்திர பிரபு என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவன் ஒரு இடத்திலே பிறந்து மற்றொரு இடத்திலே வளர்ந்தவனாம். பல திவ்ய லீலைகளால் காளிங்க நர்த்தனம் வேணுகானம் என்று அனைவரையும் மயக்கிய கண்ணனுடைய ரூபத்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய ரூபமாக இந்த ஸ்லோகத்திலே வானரர்களெல்லாம் உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்திலே ஆச்சரியமான கோக்களாக பசுமாடுகளாக நீ தொடரும்படி பரமபாக்கியத்தை அவர்களுக்கு அளித்தாய் என்று தொடர்கின்றாராம். ஆக நாராயணியத்தில் ஸ்ரீராமாயணம், ராமாயணத்திலே வானரர்கள் எடுக்கக்கூடிய கோக்களுடைய அடுத்த அவதாரம், அன்றைய தினத்திலே அவர்களை சம்ரட்சிப்பதற்காக கண்ணன் திரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஜென்மாஷ்டமி வைபவம் என்று அனைத்தும் நமக்கு கலந்து வந்து இன்றைய தினத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீகிருஷ்ணனுடைய அருளை நாம் ஆச்சரியமாக பெறக்கூடிய பரம பாக்கியத்தை மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய வச்சுதல் முத்தமிருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே என்று தான் மதுராபுரியிலிருந்து நந்தகோகுலத்திற்கு வசுதேவருடைய சிரசிலே தலையிலே அவன் நடந்தவன், அவன் யார்,
சமுத்திரக்கரையிலே ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திலே கடலை எவன் தாண்டினானோ அவனே கண்ணனாக திரு அவதாரம் எடுத்தும் போது தன்னுடைய தகப்பனாருடைய தலையிலே அழகாக யமுனா நதியை தாண்டக்கூடிய கண்ணனாக மாறினான் என்று சேது பந்தனத்திற்கும் அங்கே அவன் யமுனையை கடந்ததற்கும் ஆண்டாள் நாச்சியார் அழகாக ஒப்பிடுகின்றாளாம். நாராயணிய ராமாயணத்திலே பட்டத்ரியோ குருவாயிரப்பா வியாகுர்வசானுஜஸ்தம் சமரபுவி பரம விக்ரமம் சக்ரஜேத்ரா யுத்தத்தை சுவாமி பிரகடனம் பண்ணார். வேற எந்த விதமான வழியும் இல்லைன்னு. அப்ப அந்த யுத்தம்னு ஆரம்பிக்க கூடிய சமயத்துல ராட்சச சைன்யங்கள்லாம் ஒரு இடத்துல அணிவகுத்து நிற்க, வானர சைன்யங்கள் மற்றொரு புறம் அணிவகுத்து நிற்க, கோதண்டத்தை கையில ஏந்திண்டு பரமபுருஷனாக அதே உத்தமமான கம்பீரமான ஒரு சொரூபத்தோடு ராமோ விக்கிரகவான் தர்மகா தர்மோ விக்கிரகவான் ராமகான்னு தர்மத்தை பிரகடனப்படுத்துவதற்காக அவன் எடுத்த அவதாரத்தினுடைய துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்ற ஒரு வைபவம் எல்லா அவதாரத்திற்கும் ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ எல்லாவற்றிற்கும் எது மூல காரணமாக இருந்ததோ அதை பிரகடனப்படுத்துறதுக்காக குருவாயிரப்பா கண்ணனான நீ ராமச்சந்திர மூர்த்தியாக பரமகம்பீரமாக அம்புரா தூணிலே இந்த பாணங்களை எடுத்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாயின்னு நீ அந்த யுத்தத்துல அதை பொழிய ஆரம்பிச்சையாமேன்னு நாராயண பட்டத்ரி வியாகுர்வசானுஜஸ்தம் சமரபுவி பரம் விக்ரமம் சக்ரஜேத்ரா மாருதை மோசிதோ பூகோம். அந்த சூழ்நிலையில யுத்தம் ஆரம்பிச்ச முதல் நாளே கருட பகவான் இறக்கைகளை விரிச்சுண்டு யுத்தகலத்துக்கு வரக்கூடிய ஒரு காரணம் உண்டாச்சாமே குருவாயிரப்பா, இங்க கருடன் எதுக்கு வந்தார்னு ஒரு கேள்வி எழுப்பிண்டு பதில நாராயண பட்டத்ரியானவர் இந்த ஸ்லோகத்துல தொடர்கிறார். கருட பிரபாவத்தோட எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இஞ்சிமேட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ எக்ஜராமனுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.